எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் மொத்தமாக நான் பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது 20,000 ரூபா தான். 20,000 ரூபாய்க்குள்ளேயே உனக்கு எனக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். நான் இப்படியே ஒரு ஓரமாக நிற்கிறேன், நீ ஏன் பார்த்து உனக்கு பிடிச்சதா எடுத்துகிட்டு வா. வாங்கம்மா, எந்த மாதிரி புடவைங்க பார்க்குறீங்க? மேடம் இங்கே தொங்குது பாருங்க, இது எல்லாமே காஸ்ட்லி சாரீஸ் தான். இதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு, எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அது ஒரு 20,000 வரும் மேடம். மா 20,000 ரூபாய்மா அந்த புடவை, அந்த புடவை ஃபுல்லாலே வெள்ளி ஜரிக்கம்மா, அவ்வளோ வேலை வருமா? மேடம் இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வரும் மேடம். மேடம் நீங்கள் வேற மார்க்கெட்டில் இருக்கிற வேலையை தானே மேடம் சொல்ல முடியும். என்ன டிசைன் மேடம், என்ன கலர், எதுவுமே சொல்லாமல் வெறும் 3,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துருக்கு சொல்கிறீங்க? அந்த கலவைக்கு என்ன கலர் பிடிக்கும் கூட நமக்கு தெரியலையே. என்ன மேடம்? பாருங்க மேடம், இந்த சாரி 3,000 ரூபாய் மேடம். ஆனால் நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா 15,000 சாரி மாதிரியே தெரியும் மேடம். சரிப்பா, ரெண்டு சாரியும் பில் போட்டுறேன். இல்லை மேடம், எந்த ஆஃபரும் கிடையாது மேடம். ஆனால் நீங்கள் 15,000 ரூபாய்க்கு மேலே ட்ரெஸ் வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுப்போம் மேடம். இந்தாங்க மேடம். என்னாடி 18,000 ரூபாவா? சரி, உனக்கு எவ்வளோக்கு எடுத்த, அம்மாவுக்கு எவ்வளோக்கு எடுத்த? என்னோட சாரி 15,000, உங்கள் அம்மாவுக்கு 3,000 ரூபாய். ஏன்டி இப்படி பண்ணுற? எங்கள் அம்மாவுக்கு இன்னும் ஒரு 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தான் எடுத்தா என்னவா, அவங்க மனசு கஷ்டப்பட மாட்டாங்க? ஏண்டி இப்படிலாம் ஏமாத்துற எங்க அம்மாவை? அப்புறம் என்ன இப்ப செய்ய சொல்றீங்க? உங்க அம்மாவுக்கு 3,000 ரூபாய்க்கு புடவை எடுக்க கூடாதா? உங்க அம்மா 15,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு நான் 3,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கணுமா? என்ன சொல்லுங்க, அது கூட நான் எடுத்துக்கல, ஏதோ ஒரு 3 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்துக்கிறேன். சரி சரி, கோவப்படாத கோவப்படாத, சும்மா தான் சொன்னேன், வா வீட்டுக்கு போலாம். சரி சரி, அப்படியே போகும்போது கோனார் மெஸ்ல ரெண்டு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு போலாம். என் மருமகன் அங்க துணி எடுக்க போனாலும் போனா இன்னும் ஆளக்கணும், எப்பதான் வருவாளோ தெரியல. வாடி மருமகளே, என்னடா எவ்வளோடா ஆச்சு பில்லு மொத்தமா? மா மொத்தமா 18,000 ரூபாய் ஆச்சுமா பில்லு. சரிம்மா, நான் போய் தூங்குறேன், எனக்கு டயர்டா இருக்கு. நீ ட்ரெஸ் எல்லாம் பாரு. அப்போ இந்த சாரி தான் தோ உங்களுக்கு வாங்கி இருக்கது. உங்களோட சாரியோட விலை ஏன் மொத்தம் 15,000 ரூபாய்? எங்க குடிடி, ஏன் இவ்வளவு விலையில வாங்குன? அட இருக்கட்டும் அத்தை, நீங்க எனக்கு அம்மா மாதிரி இல்ல. சரிடி அம்மா, உனக்கு எவ்வளவு விலையில வாங்குன? எங்க கூடு பாப்போம். கிழங்கு நல்லா நம்பிடுச்சு போல. இவ எனக்கு 15,000 ரூபாயில புடவை வாங்கி தரலா, இவளை பார்த்து அப்படி தெரியலையே. ஸ்டிக்கரை மாத்தி ஒட்டியிருக்கா போல. நம்மளே அந்த வேலையை தானே நம்ம மாமியார் கிட்ட பண்ணணும், அப்புறம் நம்ம மருமகள் எப்படி இருப்பா? ஸ்டிக்கரை தான் மாத்தி ஒட்டியிருக்கா. எனக்கு ஏண்டி மருமகளை 15,000 ரூபாயில புடவை? இந்த புடவை நீ வச்சுக்கோ, நீ வாங்கின 3,000 ரூபாய் புடவையை நான் வச்சுக்கிறேன். எனக்கு ஏமா, இந்த வயசுல 15,000 ரூபாய் புடவை கட்டிட்டு நான் எங்க போய் மினுக்க போறேன் சொல்லு. நீ ஏன் வச்சுக்கோ, நான் நீ வாங்கியிருக்க 3,000 ரூபாய் புடவையை வச்சுக்கிறேன். யாருக்கிட்ட? மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்படியே.